நூற்று பதினெட்டு ஒன்பது முதல் பதினெட்டு வரைக்கும் நானே படிக்கிறேன் கேளுங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அருமையானவர், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் நிறைந்த ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. யூ ஆர் எ பிளஸ்டட் பர்சன் ஹூ கிரியேட்டட் ஹெவன் அண்ட் தி எர்த். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் எதற்கும் ஏங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கை தட்டி கர்த்தரை சொந்தம் பண்ணாமே. See, the Bible says, I am with you always. Why you afraid? நான் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர். மகளே மகளே, ஏன் பயப்படுகிறாய்? நான் கொண்டு வந்த செய்தி ரீகன்ஃபார்மிங் பாஸ்டர் பண்ணாரு. நான் என்ன செய்தி கொண்டாடுறேன்னு அவருக்கு தெரியாது. நாங்க நாலு சென்டென்ஸ் கூட பேசல. இன்னைக்கு அவரை சந்தித்து கொண்டு வந்தாரு, புன்னகையோடு கொண்டு போனாரு. அஞ்சாவது மாடி மேல, ஒரு மாடி மேல, மடி மேல, மாடி மேல, அஞ்சாவது மாடி மேல ஒரு நல்ல ரூமு, அதுல விட்டாரு. அவரு சரணம் ஏறிச்சாரு. அஞ்சாவது மாடி வரைக்கும் நான் ஏறத்துக்குள்ள இருக்கு எழுந்து இருக்குதா இல்லையான்னு டவுட் ஆயிடுச்சு. ஐயா நீங்க வாலிபர் ஐயா, என்னால முடியல அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா இறங்கி வர்றப்ப ஈஸியா இறங்கி வந்தேன். இப்ப ஏறணும், கர்த்தர் பலம் தருவார். ஒரு நாலு சென்டென்ஸ், நாலு வரி கூட அவர்கிட்ட நான் பேசுறேன். ஆனா இந்த ஜபம் பண்றப்ப ஒன்று சொன்னார், நினைக்கிற கர்த்தர், நம்மை நினைக்கின்ற கர்த்தர். ஒருவேளை அவர் என்ன மறந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதான் தப்புன்னா. கரெக்ட், ஐ அக்செப்டட் தட் வேர்ட்ஸ். கர்த்தர் நம்மை மறக்கின்றவர் அல்ல, அது வேற யாரையோ துன்மார்க்கனை இல்லையா, அது கூட ரொம்ப இல்லை. அவன் திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறார். மறந்தாலும் அடுத்த ஒரு கட்டம் கொடுக்கிறார், அடுத்த ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். நான் உன்னை மறந்து விட்டேன், ஏன் தெரியுமா? நீ பண்ண பாவம் அப்படி, ஆனாலும் நீ திரும்பி வந்தால் நான் நினைப்பேன். கை தட்டி கர்த்தர் சொல்ற ஆமே. ஆனா நம்மை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறப்பாங்களா? தாய் தன் பாலகனை மறப்பாங்களா? மறக்கும். தூங்குற நேரம் தவிர மற்ற நேரத்தில் அவங்க மறக்க முடியாது, மறக்க மாட்டான். அது ரத்த ஓட்டத்தில் அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட நினைவு கூறுகின்ற தேவன் தான் நம்முடைய தேவன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சீனா தேசத்தில் ஒரு பூகம்பம் ஒன்று வந்தது, அடிக்கடி வரும். அது மொபைல் போன் வந்த பிறகு, இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நடந்த நிகழ்ச்சி, நான் சொல்கிறேன் கதையல்ல, நடந்த நிகழ்ச்சி. அநேகர் மாண்டார்கள், அநேக கட்டடம் இது பூமிக்குள்ளே புதைந்தது, அநேகர் பூமிக்குள்ளே புதைந்து சேர்த்து போனார்கள். இந்த ஆய்வாளர்கள், பரிசோதிக்கிறவர்கள், தலைவர்கள், அவங்க சில கருவிகளோட அந்த புதையுடைய இடத்தை நோக்கி ஒரு பார்வை, மேற்பார்வை பார்க்கிறார்கள்.
பூகம்பம் வந்து முடிந்த பிறகு அங்க ஆட்களை நின்று போய் செக் பண்ணாங்க ஒரு மேற்பார்வை. அப்படி போகிற அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு 3 வயது குழந்தை அழுகை பூமிக்கு அடியில் இருந்து கேட்கிறது. ஒரு குழந்தையின் சத்தம் கண்டுபிடிச்சார். இயந்திரங்களை வைத்து அந்த இடத்தை கண்டுபிடித்து அதையெல்லாம் எடுத்து பார்த்தபோது உண்மையாகவே உயிரோடு ஒரு 3 வயது பெண் குழந்தை, அழகான குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அது அழுது கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? மறிக்கவில்லை, உயிரோட இருக்கிறது. ஆனா அது உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையின் தாய் அதை அணைத்தபடி முகம் குப்புற தன் வயிற்றின் மடியில வைத்து அப்படியே அணைத்தபடி தன் மேல அந்த பீமு அந்த அந்த கட்டடம் இரும்பு சிமெண்ட் எல்லாம் விழுந்து அவங்களுக்கு உயிர் போற வரைக்கும் சுயநினைவோட அந்த குழந்தை அப்படியே பாதுகாப்பா கட்டி அணைத்து அதே நேரத்தில் வெயிட்டு அது மேல விழாம காப்பாத்திருக்கிறார். அந்த அந்த பொசிஷன்ல தான் மறித்த அம்மாவை எடுத்திருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிற குழந்தை எடுத்திருக்கிறார். பார்த்த போது ஒரு ஆச்சரியம், அந்த தாயின் மடியிலே ஒரு மொபைல் போன். அதை எடுத்து பார்த்த பொழுது அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்பட்டார். என்ன தெரியுமா? மறிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அம்மா அந்த செல்போனை எடுத்து ஒரு மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணியிருக்கிறாங்க, டைப் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸும் டைப் பண்ண வாய்ப்பு உண்டு, ஆனால் உயிர் போயிடுச்சு. அதுல என்ன இருந்தது தெரியுமா? அவங்க எடுத்து அதை படிச்சிருக்கிறாங்க. My dear child, if you save, remember my love. என் அன்பு குழந்தையே, ஒருவேளை நீ பிழைத்துக் கொண்டால் என்னுடைய அன்பை நினைத்து நினைத்து. அதைத்தான் சொல்றார் ஆண்டவர். அந்த தாயினுடைய அன்பை போலதான் இயேசுவின் என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், நீ என்னை மறக்காதே, என் அன்பை நினைத்துக் கொள், என் தியாகத்தை நினைத்துக் கொள், உனக்காக நான் பட்ட பாடுகளை நினைத்துக் கொள், நான் கொடுத்த ரத்தத்தை நினைத்துக் கொள், உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேனே அதை நினைத்துக் கொள், என் அன்பை நினைப்பாயா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? இவ்வளோ கிரயம் செலுத்தி தான் நம்மை மீட்டிருக்கிறார். அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், இல்லைன்னா நம்ம எங்க இருந்து? யோசித்து பாரு. உங்களை தேவனாகிய கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் சும்மா விடமாட்டார், ஆசீர்வதிப்பார். சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, 5 பிள்ளைகள் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க அப்பா அம்மா, இவர் ரொம்ப நல்ல பையன், எல்லாம் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தான், இவர் ரொம்ப நல்ல பையன், சொல்ற பேச்செல்லாம் கேட்குறான், நல்லா வருவாரு. அவங்க பெற்றெடுத்த அதே அடுத்த பையனை இவன் தத்துரு பிடிச்சுவேன், சொல்லு பேச்ச கேட்கறதில்ல, இவன் பிறந்த பிறகுதான் ஊர் விட்டு ஊர் ஓடியாண்டோம், அவனை கூட்டு ஓடியாந்தான், நீங்க தானே அவனை தூக்கி ஓடியாந்தீங்க.